வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பற்றி பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி சில பதிவுகள் போட்டிருக்கேன். ராமரை காத்த ரக்ஷை, கடல் தாவு படலம், ஊர் தேடும் படலம், காட்சி படலம், நிந்தனை படலம், உருக்காட்டு படலம், சூடாமணி படலம், பொழிலிருத்த படலம், கிங்கரர் வதைப்படலம், ஜம்புமாலி வதைப்படலம், பஞ்ச சேனாதிபதிகள் வதைப்படலம் போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிற படலம் வந்து அட்சகுமாரன் வதைப்படலம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிவிட்டு அதில் ஆல் பட்டன் தொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் பாருங்கள். அட்சகுமாரன் வதைப்படலம். ஐந்து சேனாதிபதிகளும் மாபெரும் வீரர்கள், நிச்சயம் அவர்கள் அக்குரங்கை பிடித்து வந்து விடுவார்கள் என்று ராவணன் நம்பியிருந்தான். அவர்களுக்கே இப்பொழுது இப்படி நேர்ந்து விட்டது என்றால் அவனுக்கு எப்படி இருக்கும்? ராவணனுக்கு வருத்தம் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம். கனல் பறக்கும் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். ஐந்து சேனை தலைவர்களையும் ஒரு சின்னஞ்சிறிய குரங்கு இப்படி கொன்றுள்ளதே, இது விந்தையாக இல்லையா என்று நினான். முன்பே நான் தான் சென்றிருக்க வேண்டும், இவர்கள் ஏதேதோ சொல்லி தடுத்து விட்டார்கள். இந்த தடவை அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று தீர்மானித்து தானே புறப்படுவதற்கு ஆயத்தமானான் ராவணன். இந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினான். செய்தியறிந்து ராவணனுடைய குமாரன் அர்ச்சன் ஓடி வந்தான். அங்கே தந்தையை நமஸ்கரித்து எழுந்தான். தந்தையே, இது என்ன ஏற்பாடு? ஓர் அற்பக்குரங்கை எதிர்க்க தாங்கள் செல்வதா? இது தகுமா முறையா? அப்படி என்ன சிவனுடைய வாகனமான நந்தியையா எதிர்க்கப் போகிறீர்கள், அல்லது திருமாலின் வாகனமான கருடனை எதிர்க்கப் போகிறீர்களா, அல்லது அன்னவன் படுக்கையான ஆதிசேஷனை எதிர்க்கப் போகிறீர்களா? இல்லையே, கேவலம் ஒரு குரங்கை எதிர்ப்பது தங்களுடைய பெருமைக்கு இழுக்கு ஆகாதா என்றான். ராவணன் அதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் ஆழ்ந்து யோசித்தான். அந்த இடைவெளியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் அட்சகுமாரன். நினைவிருக்கிறதா உங்களுக்கு, முன்பு ஒரு காலத்தில் தேவேந்திரனை பற்றி வருவதென்று திட்டம் தீட்டினீர்கள். அப்பொழுது நான் இங்கேதான் இருந்தேன். என்னையும் என் வீரத்தையும் மதிக்காமல் எங்கோ இருந்த அண்ணன் மேககாதனை அழைத்து வரச் சொல்லி அப்பணியை அவனிடம் ஒப்படைத்தீர்கள். அதனால் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? அன்று நாள் முழுவதும் நான் உணவே எடுத்துக்கொள்ளவில்லை. வேண்டுமென்றால் அம்மாவை கேட்டு பாருங்கள். அந்த சஞ்சலம் இன்னும் என் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என் வருத்தத்தை தணிக்கும் பொருட்டு இம்முறை இக்குரங்கை ஏனும் பற்றி வர அடியனுக்கு உத்தரவு தர வேண்டும் என்று வேண்டினான். தன் அன்பு மகனுடைய வீர மொழிகளை கேட்ட ராவணன் கோபம் தணிந்து உள்ளுக்குள் மகிழ்ந்து கொண்டான். கூடவே, என்ன இது, இப்படி ஒவ்வொரு தடவையும் நம்மை தடுத்து விடுகிறார்களே என்றும் எண்ணினான். இருந்தும் அட்சகுமாரன் வேண்டுகோளுக்கு இணங்கவே அவன் மனம் விளைந்தது. இவன் எப்படியும் அக்குரங்கை பற்றி கொண்டு வந்து விடுவான் என்றே நம்பினான். உடனே வாய் திறந்து பேசாமல் கண் ஜாடையிலேயே போய் வா என்று அட்சகுமாரனுக்கு உத்தரவு கொடுத்து விட்டான் ராவணன். தந்தையின் அனுமதி பெற்ற அட்சகுமாரன் உடனே போர்க்கோளம் பூண்டு புறப்பட்டான். உண்மையாகவே அவன் வீராதி வீரன். அக்னி போல் பிரகாசித்து தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட வேலாயுதத்தை கையில் ஏந்தி புறப்பட்டான். அந்த காலத்தில் இந்திரன் அரக்கர்களுக்கு அஞ்சி ஓடிய பொழுது விட்டு சென்ற 200 புறவிகள் கூட்டிய தேர் அப்பொழுது தயார் நிலையில் இருந்தது. அட்சகுமாரன் அதில்தான் ஏறிக்கொண்டான். தேவதைகளுக்கு சமமான பராக்கிரமத்தை கொண்ட அட்சகுமாரன் ஏறி சென்ற அந்த ரதம் உருக்கி வார்த்த தங்கத்தால் செய்யப்பட்ட சாளரங்களை கொண்டது. இரத்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட கொடிகளாலும் துவஜங்களாலும் அழகு பொருந்தினது. அத்தனை குதிரைகளும் மனோவேகம் உள்ளவை. தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட அதை தடுக்க முடியாது. சூரியனை போன்று பிரகாசமுள்ள அந்த ரதம் ஆகாயத்தில் தடையின்றி செல்லக்கூடியது. அதில் முன்கூட்டியே அநேக அதிசயமான ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருந்தன. அட்சகுமாரனை ஏற்றிக்கொண்டு ஜாம் ஜாம் என்று புறப்பட்டது ரதம். அப்பொழுது நகரமெங்கும் போர் முரசம் முழங்க வயது முதிர்ந்த அரக்கர்கள் அனைவரும் ஓடி வந்து ஆசி கூறினர். சேனையோ ஊழிக்காலத்தில் பொங்கியொழுகின்ற கடலை போல் திரண்டு விட்டது. அச்சேனையை அவன் தனக்கு முன்னும் பின்னுமாக செலுத்தி கொண்டு புறப்பட்டான். அவனுடன் அரச குமாரர்களும் மந்திரிகளின் புதல்வர்களும் பிரதானியரின் பிள்ளைகளும் மற்றும் ராவணனால் அம்பையரிடம் தோன்றிய பிள்ளைகளும் தேரில் ஏறிக்கொண்டு கோலாகலமாய் சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் எடுத்து சென்ற ஆயுதங்களுக்கோ கணக்கில்லை. வழியில் தீய நிமித்தங்கள் தோன்றவே செய்தன. ஆனால் அவர்கள் அவைகளை பொருட்படுத்தவே இல்லை. ஆக மொத்தம் அன்று அனுமனை எதிர்க்க சென்றவர்கள் 12,000 பேர்களுக்கு மேல் இருக்கும். இப்படி குதிரை, யானை, ரதம், காலாட்கள் இவைகளுடைய சப்தத்தால் ஆகாயமும் பூமியும் நடுங்கின.
அது கண்ட ஆஞ்சநேயன், சரிதான், இன்று ராவணனே வருகிறான் போலும், நல்லது என்று எண்ணினான். சற்று நேரம் கழித்து கொடியை பார்த்துவிட்டு, ராவணன் இல்லை, இல்லை போல் தெரிகிறதே, ஒருவேளை அவன் மகன் இந்திரஜித்தாக இருப்பானோ, அதுவும் நல்லதுதான். இப்பொழுது நாம் இவர்களை எல்லாம் தீர்த்து கட்டிவிட்டால் ராமனுக்கு உதவியாய் இருக்கும் அல்லவா என்றெல்லாம் எண்ணினான். ராமனையும் வணங்கி தொழுதான். அரக்கர் படை இன்னும் நெருங்கி வந்ததும் சற்று உற்று நோக்கினான் ஆஞ்சநேயன். இவன் அந்த இருவரும் அல்லனே, கரிய குன்றினை போல் விளங்கும் இவன் எவனோ தெரியவில்லை. யாராயிருந்தால் என்ன, இவனை ஒரு நொடி நேரத்தில் கூற்றுவனிடத்தில் அனுப்பி வைத்து விட்டால் போகிறது என்றெல்லாம் எண்ணியவாறு அத்தோரண கம்பத்தின் மீது அமர்ந்திருந்த ஆஞ்சநேயன் அவ்வரக்கர் செயலை எதிர்நோக்கி தயார் நிலையில் இருந்தான். அப்பொழுது அனுமனுக்கு சற்று அருகில் வந்துவிட்ட அச்சகுமாரன், இந்த சின்னஞ்சிறிய குரங்கா இப்படி நம் வீரர்களை அழித்துள்ளது என்று ஏளன சிரிப்பு சிரித்தான். அதை கண்ட ரதசாரதி, ஐயனே, அப்படி என்ன வேண்டாம், மூ உலகையும் வென்ற தங்கள் தந்தையர் இலங்கேஸ்வரனை அந்த காலத்தில் துன்புறுத்தியது வாளி என்ற குரங்குதானே, அதை நினைவில் கொண்டு சற்று எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது என்றான். அதை சொல்லாதே, இது எப்படிப்பட்டதாயினும் சரி, இங்கே வந்து பெருந்துன்பங்களை செய்த இதை சும்மா விடுவதாவது, இதோ அதை எளிதில் பற்றி கொள்கிறேன் பார் என்றான் அச்சகுமாரன். உடனே அனுமானை வளைத்து கொள்ளும்படி தன் சேனைகளுக்கு உத்தரவிட்டான். அதன்படி சேனை வீரர்களும் ஆஞ்சநேயனை கீழே இறங்க விடாமல் அக்கம்பத்தை சுற்றி வளைத்து நின்றார்கள். பல ஆயுதங்களையும் அவன் மீது எரியவும் தொடங்கினார்கள். அச்சகுமாரனும் மூன்று கூர்மையான பாணங்களால் அனுமனை அடித்தான். அது கண்ட வாயு புத்திரன் திடீரென்று கீழே அவர்கள் மீது குதித்து ஒரு நொடிக்குள் அத்தனை பேர்களையும் தன் கையில் இருந்த தடியினால் வீசி கொன்று குவித்தான். பிணக்கிடங்காக்கினான். எங்கும் தலைவேறு கால் வேறாக அறுபட்டு குதித்து கொண்டு கிடந்தன. குருதியோ ஆறாக பெருகி ஓடியது. அதனை கண்டு தவித்த அச்சகுமாரன் தேர் தட்டில் இருந்தவாறே அம்புகளை எய்து கொண்டு அனுமனின் அண்மையில் வந்தான். பிறகு தேவர்களும் அசுரர்களும் பயத்தால் நடுங்கும்படி அவ்விருவருக்கும் யுத்தம் மூண்டது. அதற்கு உபமானம் சொல்லவே முடியாது, அத்தனை உக்ரமாக நடந்தது. அக்கடும் போரை கண்ட பூமி நடுங்கிற்று. சூரியனோ பயந்து மறைந்தான். காற்று வீசவே இல்லை. மலைகள் அதிர்ந்தன. விண்ணில் பேரொளி எழும்பியது. சமுத்திரமோ தத்தளித்தது. அச்சகுமாரனோ அம்பு எய்வதில் நிபுணன். அதில் அவனை மீறுவதற்கு அங்கு எவரும் கிடையாது. தங்க கூடுகளுடன் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்ட கூர்மையான பாணங்களை இடைவெளி நேரம் இல்லாமல் தொடர்ந்து எய்த வண்ணம் இருந்தான். உடனே இரத்தம் பீறிட்டு அந்த வானர வீரனுடைய உடல் நனைந்தது. அந்த நிலையிலும் அனுமன், ஆஹா, நான் விரும்பியதும் இது மாதிரி யுத்தத்தை தான் என்று சந்தோஷத்தாலும் யுத்த ஆவேசத்தாலும் பூரித்தான். சூரியனைப் போல் பிரகாசித்து அனுமான் பலத்தாலும் வீரியத்தாலும் கோபத்தாலும் நிறைந்த நேத்திரங்களிலிருந்து பறக்கும் நெருப்பு பொறிகளால் அச்சகுமாரனையும் அவனுடைய வாகனங்களையும் சைன்யத்தையும் எதிர்த்தான். அச்சகுமாரனும் சிறிதும் சளைக்காமல் போர் புரிந்தான். அனுமன் என்ற பர்வதத்தில் பாணங்களாலான மழை தாரைகளை பெய்தான். அச்சகுமாரன் யுத்தத்தில் வீரனாய் இருந்தான். நிமிடத்திற்கு நிமிடம் அவனுடைய வீரமும் தேஜஸும் விருத்தி அடைவதைக் கண்டு இன்று நல்ல போர் நடக்கும் என்ற சந்தோஷத்தால் அனுமன் கர்ஜித்தான். இந்த குரங்கை பற்றி போக முடியாவிட்டாலும் இப்பொழுதே கொன்றுவிடுவோம் என்றெண்ணி நிகரில்லாத ஆஞ்சநேயனை எதிர்த்தான். தொடர்ந்து விட்ட பாணத்தால் அனுமனை மறைக்க அவன் மேகம்போல் கர்ஜித்து புஜங்களையும் துடைகளையும் பயங்கரமாய் தட்டி கொண்டு ஆகாயத்தில் கிளம்பினான். அச்சகுமாரன் அதற்கேற்றாற்போல் ரதத்தை செலுத்தி கார்மேகம் பருவத்தில் மலைகளை வர்ஷிப்பது போல் அந்த வானர வீரன் மேல் பாணங்களை வீசிய வண்ணம் இருந்தான். ஆனால் வாயு புத்திரனான ஆஞ்சநேயனோ அவைகள் தன்மேல் படாமல் இலகுவாய் தப்பித்து கொண்டு ஆகாயங்களுக்கு நடுவில் காற்றை போல சஞ்சரித்து ஆகாய மார்க்கத்தில் உலவினான். அதே சமயத்தில் அச்சகுமாரனின் சாதுரியமான யுத்த போக்கை மிகவும் மெச்சிக்கொண்டான் அனுமான். இவன் மகா தைரியசாலி, அமெரிக்கையாய் யுத்தம் செய்கிறான். தேவ கணங்களும் மகரிஷிகளும் யுத்த முறைகளில் இவனுடைய மேன்மையைக் கண்டு சந்தேகமில்லாமல் மெச்சுவார்கள். இவனுடைய உற்சாகமும் வர வர விருத்தியாகின்றது. சிறிதும் பயமில்லாமல் எனக்கெதிரே வந்து நிற்கிறான். கண் கூசாமல் என்னை பார்க்கிறான். நொடிக்கு நொடி இவனுக்கு போரில் வீரியம் விருத்தி அடைகிறது. இவனை நான் அலட்சியம் செய்ய முடியாது. அதனால் இவனை தீர்த்து கட்ட வேண்டியதே முறை. மேலும் மேலும் பற்றி வரும் நெருப்பை எப்படி அலட்சியம் செய்ய முடியும் என்றெல்லாம் அச்சகுமாரனை பற்றி ஊகித்தான் அனுமான். ஆஞ்சநேயன் ஆகாய மார்க்கத்தில் இருந்து கொண்டே முதலில் இவனுக்கு ரதமில்லாமல் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து சரேல் என்று அவன் தேரின் மீது தாவி அதை தூக்கி குலுக்கி கீழே எறிந்தான்.
உடனே அந்த திவ்ய ரதம் ஏற்கால் முறிந்து கொடிகள் அறுந்து குதிரைகள் மடிந்து பூமியில் விழுந்து நொறுங்கியது. அதே சமயத்தில் அட்சகுமாரனும் வில்லையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு தேரை விட்டு குதித்து ஆகாயத்தில் பாய்ந்தான். கையிலுள்ள வில்லை விசையாக பற்றி பிடித்து கொண்டு இழுத்தான் அட்சகுமாரன். அனுமனும் அவ்வில்லை விடாமல் இழுத்தான். இவ்வாறு இருவரும் வில்லை நழுவ விடாது விசையோடு இழுத்ததால் அது ஒடிந்து போயிற்று. உடனே அட்சகுமாரன் என்றும் இல்லா தைரியம் கொண்டு மரப்போர் செய்ய கருதி அனுமனை தன் கரங்களால் இறுக பிடித்து கட்டினான். வாயுவின் பராக்கிரமத்தை உடைய வாயு புத்திரன் அட்சகுமாரன் செய்கையை கண்டு பிரமித்து போனான். தன் தந்தையும் கருடனும் சஞ்சாரம் செய்யும் ஆகாய வீதியில் பயமில்லாமல் தன்னை எதிர்த்து வரும் அந்த அரக்க வீரனை சமயம் பார்த்து தன் வாளால் பலமாய் சுற்றி இறுக்கிக் கொண்டான். அவனுடைய பற்கள் உதிரும்படி கன்னத்தில் அறைந்தான். கைகளால் குத்தினான். அவனுடைய கதி கலங்கிய நிலையில் அவனுடைய கால்களை இறுக பிடித்து கருடன் பாம்பை சுழற்றுவது போல் அவனை பலவிதமாய் சுற்றி அவனை அடித்து நொறுக்கி தேய்த்து பிண்டமாக்கி பூமியில் வீசி எறிந்தான் அனுமன். கரங்கள், துடைகள், இடுப்பு, கழுத்து முதலிய அவயவயங்கள் நொறுங்கி கட்டுகள் தளர்ந்து இரத்தம் பெருக அட்சகுமாரன் பூமியில் விழுந்து உயிரை விட்டான். அட்சகுமாரனின் பரிதாபமான முடிவை கண்டதும் மற்ற வீரர்கள் எல்லாம் பேரச்சம் கொண்டு ஓடியே போய்விட்டார்கள். இவற்றையெல்லாம் எட்ட இருந்து பார்த்து கொண்டிருந்த வியப்பெய்திய கால தேவர்கள் ஒரே ஓட்டமாய் இராவணனிடம் ஓடினார்கள். அட்சகுமாரன் முடிவெய்தியதை வருத்தத்துடன் தெரிவித்தார்கள். என்ன, என் அட்சகுமாரன் இறந்து விட்டானா என்று கேட்டு தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டான் ராவணன். ஒரு நொடியில் இத்துக்க செய்தி நகரெங்கும் பரவியது. மகனை பறிகொடுத்த மண்டோதரி வயிற்றில் அடித்து கொண்டே ஓடி வந்து ராவணனின் முன் விழுந்து கதறி அழுதாள். எங்கும் அழுகுரல்தான் கேட்டது. தேவர்களுக்கெல்லாம் இது ஒரு நற்செய்தி என்றிருந்தாலும் ராவணனின் முன் மகிழ்ச்சி அடைய முடியுமா? அதனால் அவர்களும் சேர்ந்து கொண்டு ஒப்புதலுக்காக அழுது காட்டினார்கள். அட்சகுமாரனின் வீரம் இவ்வண்ணம் அனுமனின் கரத்தால் பறிபோயிற்று. யுத்தம் என்ற அளவில் இன்றுதான் நமக்கு சரியான விருந்து கிடைத்தது என்று அனுமன் மகிழ்ந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைப்பு பாசப்படலாம், அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.